ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி இது ஒரு வருஷமும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த புக் ஃபேர் வந்து ஒரு வருஷமும் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டரில் நடக்கும். அல்கான்ல இருக்கக்கூடிய ஷார்ஜா எக்ஸ்போ சென்டரில் தான் இதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்மளும் அங்கே தான் இருக்கோம். இங்கே வந்து தமிழ் புக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உள்ளே போகலாம். இப்போ இங்கே உள்ளே வந்தாச்சு. மேலே வந்து புக்ஸ் எல்லாம் கீழே தொங்குற மாதிரியாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. லைட்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. என்ட்ரு வந்து ஒரு பெரிய மெயின் ஹால் இருக்குது. அதுக்கப்புறமா சைடில் வந்து நிறைய ஹால்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஹாலில் தான் நமக்கு வந்து எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த எக்ஸிபிஷன் வந்து பார்த்திங்கன்னா 11 days எக்ஸிபிஷன். இது வந்து நவம்பர் 2 ஆரம்பிச்சிச்சு, நவம்பர் 13 வரைக்கும் இருக்குது. ஸோ வரணும்னு விரும்புகிறவங்க நீங்கள் வந்து 13 வாங்க. புக் ஃபேருங்கிறதுனால என்ட்ரன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு புக்கை வந்து தலைகீழாக அப்படி கவிழ்த்து வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லாம் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே நடக்கக்கூடிய இந்த புக் ஃபேர் வந்து மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் புக் ஃபேர்னு சொல்லலாம். இந்த புக் ஃபேர் வந்து 1982 தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே வந்து ஒவ்வொரு வாட்டியும் இந்த புக் ஃபேரில் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது. 400 மேலே லிட்ரரி ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறமா டெய்லி வந்து ரைட்டிங் ஒர்க் ஷாப்ஸு, அப்புறம் கிட்ஸுக்கான ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. வாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ இதில் பார்க்கும்போது நிறைய அரேபியன் கண்ட்ரீஸில் உள்ள புக்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே வந்து 1.5 million டைட்டில்ஸில் புக்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 15 crore தலைப்பில் புக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு வருஷமும் இந்த 11 days ஈவெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 2 million விசிட்டர்ஸ் வந்து வராங்க. யூகே, யூஎஸ், இந்தியா, இட்டாலி இந்த மாதிரி கிட்டத்தட்ட 95 நாடுகளில் உள்ள புக்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் இதில் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் உள்ள புக்ஸாக தான் இருக்குது. அந்த நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஜோர்தானில் உள்ளது, எஜிப்ட் புக்ஸ் நிறைய வச்சுருக்காங்க, சவுதி அரேபியா, இங்கே இந்த மாதிரி நாடுகளில் உள்ள புக்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. சரி, நாமளும் ஓகே, இங்கே தான் இந்தியா புக்கு இருக்குது இருக்குது இருக்குன்னு தேடி பார்த்தா அப்புறமா கிடைக்கவே இல்லை. அதனால் இன்ஃபர்மேஷன் சென்டரில் போயிட்டு அதில் போய் தான் நம்ம செக் பண்ணோம். ஸோ நீங்களும் வந்து தமிழ் புக்ஸை தேடி வரீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து ஹால் நம்பர் 7 எங்கே இருக்குன்னு கேட்டு அங்கே போயிடுங்க. அங்கே தான் வந்து இந்தியாவில் உள்ள எல்லா புக்ஸுமே வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஹிந்தி, தமிழ், மலையாளம் இந்த மாதிரி மொழிகளில் நிறைய புக்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இதுக்குள்ளாலேயே தான் கிட்ஸுக்கான ஆக்டிவிட்டீஸ் கூட இருந்துச்சு. ஒரு 1/2 hour ஆக்டிவிட்டீஸ், 1 hour ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்தியன் புக்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஹால் நம்பர் 7 இந்தியாவில் உள்ள எழுத்தாளர்கள் எழுதின புக்ஸ் வந்து இங்கிலீஷில், ஹிந்தியில், தமிழில், மலையாளத்தில் இந்த மாதிரி எல்லா மொழிகளையும் வச்சுருக்காங்க. தமிழ் புக்ஸ் வந்து ஒரு 3 stalls வச்சுருந்தாங்க. ஐ திங்க் 2 பப்ளிகேஷனில் வச்சுருக்காங்க. 6th Sense பப்ளிகேஷன், அதுக்கப்புறமா காலேஜ் வீடு பப்ளிகேஷன் அப்படின்னு 2 பப்ளிகேஷனில் 3 stalls வச்சுருக்காங்க. நமக்கு தேவையான புக்ஸை வந்து இங்கே காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். 5 grams புக்ஸ் எல்லாம் இருக்குது. மேக்ஸிமம் புக்ஸ் நான் பார்த்தது எல்லாமே ஒரு 20 grams நிறைய புக்ஸ் இருந்துச்சு. அண்ட் சில புக் ஸ்டாலெல்லாம் எந்த புக் எடுத்தாலுமே 20 grams அப்படி கூட வச்சுருந்தாங்க. ஆனால் தமிழ் புக் ஸ்டாலில் கிடையாது, வேறு புக் ஸ்டாலில் அந்த மாதிரி நான் பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் தமிழ் புக்ஸ் இல்லைனா இங்கிலீஷ் புக்ஸ், எந்த புக்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து புக் ஃபேருக்கு போகலாம். டைம் கிடச்சுன்னா மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்கள். புக் ஃபேர் டைமிங் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குது. ஃப்ரைடே மட்டும் ஈவினிங் 4 o'clockலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த துபாயில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் புக் ஃபேர் போகணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.